ஹலோ கைஸ், இன்னி நம்ம பார்க்க போகிற இனிமே மை இன்ஸ்டன்ட் டெத் அபிலிட்டி எஸ்ஓ ஓவர் பவர் எபிசோடு 8 தான் பார்க்க போகிறோம். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெலாம் பார்க்கலாம்னு சொன்னீங்கன்னா பிளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணலாம் லைக் பண்ணுங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே சில பல ஆளுங்களை தான் காட்டுறாங்க. இவங்களை உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், இந்த மாதிரி இவங்களை ஃபர்ஸ்ட் எபிசோடில் இவங்கெல்லாம் இறந்து போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதில் இருக்க ஒரு பொண்ணு வந்து திரும்ப உயிரோட வந்துடுறா. அவளுக்கும் ஏதோ ஒரு மிஷினை கொடுத்துருக்காங்க, மிஷினை முடிக்கணும்னு. ஆனால் பாவம் இந்த பொண்ணுக்கு தான் ஒன்றுமே புரியல, இந்த மாதிரி இன்னும் மிஷினை முடிக்கணும்னு. இதுக்கப்புறம் சீனை பாஸ்ட்டுக்கு வந்து ஹசாக்காவும் அங்கே இருக்க யோகிரிக்கு அங்கே சமைச்சு போட்டுனிருக்கா. யோகிரியா அதை சாப்பிட்டு பார்க்குறான், இருந்தாலும் அவனுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அறகுறையாக இருக்கு எல்லாமே. ஏன்னா வெஜிடபிள் வேகல, சூப்பில் உப்பு இல்லை, இதெல்லாம் அவங்களோட இதயத்தில் போய் டைரெக்டாக விழுது. இதனாலேயே அவங்களும் சொல்கிறாங்க, ஹேய் என்ன நீ இப்படி சொல்கிற, இந்த மாதிரி நான் உனக்கு சமைச்சு போடுறேன், அதுவும் இல்லாமல் நீ மரியாதை இல்லாமல் இப்படி சொல்கிற, நீ வந்து இப்படிலாம் சொல்லக்கூடாது, அதனால அமைதியாக சாப்பிடு. ஆனால் அதுக்கப்புறம் அவ்வளோ வாயில் எடுத்து வைக்க அப்புறம் தான் இவளோட லட்சணமே இவளுக்கு புரியுது. ஆமாம், இந்த பையன் சொன்னது கரெக்டு தான் போல, இந்த மாதிரி நான் ரொம்பவும் அருமையா செஞ்சிருக்கேன். இதனாலே அவளும் அங்க அழுதுங்கனே சாப்பிட்டுருக்கா. இதுக்கப்புறம் அங்க ஒன்னொரு பேப்பர்லயும் இன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்க ஆரம்பிக்கிறா. என்ன ரிசர்ச் பண்ற ஆளுங்க வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி என்ன பண்ணணும்னு. அந்த பேப்பரை பார்த்து நடக்கும் போது தான் இவளுக்கே புரியுது, இந்த மாதிரி யோகிரிக்கு இவ பேசிக் எல்லாம் சொல்லி தரணுமா, என்னது அப்போனா நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணுமா ஏபிசிடி அந்த மாதிரி. இதனாலே இவங்களும் நெக்ஸ்ட் சீன்ல அங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்களும் பச்சனை இருக்கும் போது அங்க யாரோ ஒருத்தங்க வராங்க. யாரா இருக்கும், அது வந்து வளர்க்க போல அந்த ரோபோட்டா தான் இருக்கும். இப்படின்னு இவங்களும் போய் பார்க்க அதே ரோபோட் தான். அந்த ரோபோட் தான் இவங்களுக்காக அங்க வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் எடுத்துன்னு வருது. இதெல்லாம் பார்த்து நடக்க அவங்களும் கேக்குறாங்க, ஆமா நீ வந்து வேற எதுவும் எத்தனை வர மாட்டியா? நான் வந்து எல்லாத்தையும் எத்தனை வருவேன். ஓ நல்லதா போச்சு, அப்போனா நீ வந்து இன்னத்தின் மாத்தின ஒரு டாகி, புக்கு, வீடியோ கேமு, இந்த மாதிரி எனக்கு தேவையான எல்லா பொருளும் வேணும். ஒன்னொரு ஒரு விஷயம், இந்த மாதிரி மேக்கப் செட்டு அதையும் எத்தனை வந்துரு. இதே மாதிரி சில பல பொருளை இன்னமும் அவ வாங்கிக்கிறா. நெக்ஸ்ட் சைட்ல இவங்களும் அங்க ஃபார்மிங் லேண்டுக்கெல்லாம் போய் பாக்குறாங்க. அங்க இருக்க யோகிரியும் கேக்குறான், ஆமா இதெல்லாம் என்னது? இதுவா? இதுதான் ஃபார்மிங் கிராப்ஸ். இந்த லேண்டு வந்து ஒரே ஃபர்டைலா இருக்கு, அதனால தான் இங்க வந்து இப்படி விளையுது. நெக்ஸ்ட் சைட்ல இவளும் அந்த ஆளு திரும்பவும் சந்திக்க வந்துடுறான். இப்பதான் அவனே சொல்றான், என்ன வந்து மன்னிச்சிருப்பா, ஆனா இதுக்கு நீ தான் கரெக்டா இருப்ப. ஏன்னா நம்ம யோகிரி கிட்ட ஒரு ஹிடனான ஒரு எபிலிட்டி இருக்கு, அது வந்து எங்களுக்கு எதுவும் தெரியாது. இதெல்லாம் கேட்டக்கப்புறம் தான் அவளுக்கே ஒரு விஷயம் ஞாபகம். இதனாலே அந்த விஷயத்த பத்தி கேக்குறா, இந்த மாதிரி நான் அவனை முதல் முறையா சந்திக்கும் போது பின்னாடி ஏதோ ஒரு ஸ்பிரிட் வந்தது, அதை வந்து இவன் ஏதோ ஒன்று பண்ணி இவன் கொண்டான், அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி எங்களுக்கே தெரியாது. சரி எனக்கு வந்து பிரேக் வேணும், அதனால எங்களால பிரேக் தர முடியுமா? பிரேக்கா? அதுக்கு முன்னாடி இந்த மாசத்துக்கான சேலரியை வாங்கிக்கோ. இப்படின்னு அவனை தூக்கி போட அது பார்த்தா கட்டுக்கட்டா பணம் இருக்கு. ஏதோ ஒரு வருஷத்துக்கான பணத்தை ஒரு மாசத்துக்கு இவரு தராது. இதுவே எவ்வளவு பணம் இருக்கு, ஒரு வருஷத்துக்கு வேலை செஞ்சா அவ்வளவுதான், செட்டில் ஆகலாம் போல. சரி ஏதோ ஒன்னு, நம்ம வந்து பிரேக் எடுக்க வேண்டியதுதான். இப்படின்னு அவளும் பிரேக்கு போயிடுறா. ஆனா இதுக்கப்புறம் அவளை கண்ணை தந்து பார்க்க பார்த்தா அவ ஏதோ ஒரு ரூம்ல அடைஞ்சு கிடக்குறா. இவளுக்கு ஒன்னும் புரியல, இந்த மாதிரி நான் இன்னும் யோசனா பிரேக் எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து அப்படியே பணக்காரியா இருப்பேன்னு நினைச்சேன், அதாவது மேக்கப்பு ஹோட்டலு அங்க இங்கும் சுத்தலாம் நினைச்சேன், ஆனா இப்போ நான் வந்து ஏதோ ஒரு 4 செவரு உள்ள அடைஞ்சு கிடக்குறேன். அப்புறம் தான் அங்க இருக்க சைரனும் அடிக்க ஆரம்பிக்குது. அங்கேயே ஒரு கேமராவும் இருக்கு. இந்த சைடு யோகிரியை தான் காட்டுறாங்க, அவனுக்கும் ஒன்றும் புரியல. இந்த மாதிரி அவ எங்க போனா இப்படின்னு அந்த ரோபோட் கிட்ட கேட்க அந்த ரோபோட்ட சொல்லுது, இந்த மாதிரி அவங்க வந்து வெக்கேஷனுக்கு போயிருக்காங்க, இன்னமும் கொஞ்ச நாள்ல அவங்க திரும்ப வந்துருவாங்க. ஓ அப்படியா, அப்பனா இன்னமும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண வேண்டியதுதான். ஆனா இருந்தாலும் இவனுக்கு ஆர்வங்க அடக்க முடியல. இதனாலயே அவனும் கேக்குறான், அவங்க வந்து எங்க போயிருக்காங்க, உங்களுக்கு என்ன தெரியாதா என்ன? அதான் அதான் சொன்னல, இந்த மாதிரி வெக்கேஷன், அதுதான் அவங்க எங்க போயிருக்காங்க அது எனக்கும் தெரியல. அப்பனா நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும், நான் வந்து அவங்கள சந்திக்கணுமே. அப்பனா இங்க இருக்க ரிசர்ச் பண்ற ஆளுங்க கிட்டதான் நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கணும். ஓ அப்படியா, அப்பனா நம்ம போகலாம். சரி அப்பனா என்ன ஃபாலோ பண்ணு. இதுக்கப்புறம் இவங்களும் அங்க போய் பாக்குறாங்க, ஆனா அங்க டோர் வந்து மூடிதான் இருக்கு. அப்புறம் தான் அந்த ரோபோட்டே சொல்லுது, இந்த டோரை வந்து வெளி பக்கத்துல இருந்தா திறக்க முடியாது, அதாவது உள்ள இருந்து யார் ஆப்ரேட் பண்றாங்களோ அவங்களால தான் திறக்க முடியும். இதனாலே யோகிரி அங்க கத்த ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி டோரை திறங்க டோரை திறங்கன்னு. ஆனா அவங்க திறக்கிற மாதிரியே இல்ல, அவங்களுக்கும் புரியுது இந்த மாதிரி இவன் கத்துறான்னு. ஆனா இவங்க திறக்காம இருக்கிறனால யோகிரியும் அவனோட இன்ஸ்டன்ட் டெத் எபிலிட்டியை யூஸ் பண்ண இதனால அங்க இருக்க எல்லாருமே அங்கேயே சேர்த்து போயிடுறாங்க. ஆனா அங்க இருக்க ஆளுங்களுக்கும் புரிய ஆரம்பிக்குது, இந்த மாதிரி யோகிரி அவனோட ஸ்பெஷல் எபிலிட்டியை யூஸ் பண்ணிருக்கான்னு. இதனாலேயே அங்க இருக்க அந்த ரிசர்ச் பண்ற ஆளும் சொல்றான், அப்போனா இவன் உள்ள வந்துட்டு அவ்வளவுதான், அழிவு ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஆனா அங்க இருக்க அந்த பொண்ணு அங்க திறக்கலான்னு போறா. இதை பாக்குற இவனுக்கும் புரியுது, இந்த மாதிரி அவனை உள்ள விடக்கூடாது, இந்த பொண்ணு திறக்கலான்னு இருக்கா, ஆனா அதுக்கு நீ என்னால இவ்வளவு கொல்ல முடியாது. ஹே நீ வந்து என்ன பண்ண, அந்த பொண்ணு நீ போட்டு தள்ளுற, அவன் உள்ள வந்தா உனக்கு தெரியும்ல என்ன நடக்கும்னு. ஏன்னா அவன் தப்பிச்சு போயிட்டா அவ்வளவுதான், இந்த மாதிரி அவனோட பவர் வச்சு அவன் எல்லாரையுமே அழிக்க முடியும். இது வரைக்கும் அவன் பார்க்காமே நிறைய பேரை போட்டு தள்ளுறான், அப்படின்னா அவனோட எபிலிட்டி பயங்கரமானது போல. இதனாலே அந்த போலீஸ்காரனும் அங்க
பார்த்தாக்க அந்த லேடி அப்படியே போட்டு தள்ளன கண்ணு நீட்டுவான். ஆனா இவன் கண்ணை தூக்குன அத்த செகண்டே இவன் வந்து அங்க சேர்த்து போயிடுறான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க இவனும் ரொம்பவும் பயந்து போயிடுறான். அப்படின்னா என்னோட நிலைமை. ஆனா அதுக்குள்ள அங்க யோகிரியும் வந்துடுறான். ஆமா அவன் எங்க இருக்கா, அவ வந்து எனக்கு வேணும், எனக்கு வந்து தெரியலையே அவங்க எங்க இருக்காங்கன்னு. அவங்கள வந்து வேற ஆர்கனைசேஷன்ல இருக்கா, அவங்க வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க, எங்களுக்கும் அவங்களோட லொகேஷன் வந்து தெரியாது. ஆனா இதை கேட்கிற யோகிரியே சொல்றான், அப்படின்னா நான் போய் அவங்களை காப்பாத்துறேன், என் கிட்டதான் இந்த எபிலிட்டி இருக்குல்ல. சரி அது இருக்கட்டும், இந்த மாதிரி வெளியில போனா யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லாத. இதுக்கப்புறம் அவனும் அந்த ஆர்கனைசேஷனுக்கு போறான். அங்க இருக்க ஆளுங்களையும் நிறைய பேரை கொல்றான். ஏதோ இவனோட எபிலிட்டியும் அன்லிமிட்டடா யூஸ் பண்ற மாதிரி அங்க இருக்க எபிலிட்டி யூஸ் பண்ணி எல்லாருமே போட்டு தள்ள ஆரம்பிக்கிறான். அங்க இருக்க ஆளுங்களுக்கும் ஒன்னும் புரியல, அப்பனா இங்க இருக்க ஸ்ட்ராங்கான ஆளுங்களை தான் அம்பணும் போல. ஆனா அங்க மூணு பேர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா அவங்களோட கில்லிங் இன்டென்ஷன் அங்க தெரிஞ்ச அத்த செகண்டே அவங்களும் அங்கேயே செத்து போயிடறாங்க. இதே மாதிரி அங்க இருக்க நிறைய பேரும் செத்து போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு அவளுக்கும் ரொம்பவே போரிங்கா இருக்கு, ஏன்னா அவ ஒரே ஒரு ரூம்ல அடைஞ்சு கிடக்குறா. இதை பார்த்துன்னு இருக்க இன்னொரு பொண்ணு அங்க கண்ணை பிடிச்சி பாயிண்ட் பண்ணி நிக்கிறா. இதையும் யோகிரி வந்து பாத்துறான், நீ வந்து முன்னாடி வர ட்ரை பண்ண அவ்வளவுதான், இந்த பொண்ணு நான் அப்படியே போட்டு தள்ளுறேன் பாத்துக்கோ. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அவன் வந்து தூரத்துல இருந்தே அவனோட எபிலிட்டி யூஸ் பண்ணி அந்த பொண்ணை போட்டு தள்ளிடுறான். இதான் நீங்க மூணாவது எபிசோட்ல நீங்க பாத்துருப்பீங்க. இதுக்கப்புறம் இவங்களும் அங்க வெளில வந்து பாக்குறாங்க. அந்த பொண்ணு வெளியில வந்து பார்த்து ரொம்பவும் ஷாக் ஆயிடுறா, ஏன்னா இவனால அங்க வந்து நிறைய பேர் இறந்து கிடக்குறாங்க. அப்புறம் தான் இவளுக்கே புரியுது இவனோட எபிலிட்டி இது வந்து ரொம்பவே பயங்கரமா இருக்கு. இதே மாதிரி போச்சுன்னா ஒரு அழிவியை இது வந்து கிரியேட் பண்றோம். இதுக்கப்புறம் இவங்களும் அவங்களோட ஆர்கனைசேஷனுக்கும் அங்க வந்துடுறாங்க. அங்க வந்ததுக்கப்புறம் அவளுக்கும் அவ்வளவு சந்தோஷம், இந்த மாதிரி நான் திரும்பவும் என்னோட பழைய இடத்துக்கே வந்துட்டேனா. அப்புறம் தான் அந்த சயின்டிஸ்டே சொல்றான், இந்த மாதிரி உன்னால ஜாபை விட்டு போக முடியாது, ஏன்னா நீ பாத்திருப்பேன்னு நினைக்கிறேன், வேற ஒரு ஆர்கனைசேஷன் ஆளுங்க உன்னை வெறுமா தூக்குனாங்க, அதுக்கே இவன் வந்து என்ன வேலையை பண்ணனு உனக்கு தெரியும், அப்படி நீ ஒண்டி போயிட்டேன்னா அவ்வளவுதான், இந்த உலகம் அழிஞ்சா கூட அதுக்கு ஆச்சரியம் இல்ல. இதை கேக்குற அவளுக்கும் புரியுது, ஆமா ஆமா நானும் பார்த்தேன், சரி எனக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, நான் வந்து யோகிரிக்கூட இங்கே இருக்கேன், ஏன்னா யோகிரியும் இங்க சந்தோஷமா இருக்கான், ஏன்னா அவனுக்கு என் கூட இருக்கிறதுக்கு தான் பிடிக்குது. இதுக்கப்புறம் தான் அவளுக்கே ஒரு விஷயம் ஞாபகம் வருது, இந்த மாதிரி என்னோட காசு அதை வந்து நான் எங்கேயோ விட்டுட்டேனே, அப்பனா போச்சு அவ்வளவு படம், ஆனா விடுங்க பாத்துக்கலாம், இந்த மாதிரி அத்தை மாசம் திரும்ப எனக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் சீனும் பிரசன்ட்டுக்கு வந்து அவனும் அங்க தூங்கி நிற்கும் போது டோமாவும் அங்க பாத்துன்னு இருக்கா. இதையும் நம்ம மொக்க மொக்க பாத்துட்டு நான் வந்து பாத்துட்டேன் நீ வந்து பாத்துன்னு இருக்கத மொக்க மொக்கவும் அங்க கிண்டல் எத்திக்கினே சொல்றேன், இந்த மாதிரி இவனோட பிளட் லைன் அது வந்து மேட்ச் ஆனாலும் ஆச்சரியம் இல்ல போல, ஏன்னா இவனை பாரு இவன் வந்து ரொம்பவும் கியூட்டா இருக்கான், அதுவும் இல்லாம ஹேண்ட்ஸமா வேற இருக்கான். இது கேட்டு இருக்க டோமாக்கும் அங்க வெக்க வைக்கமா அது அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீ வந்து என்னோட தாட்ஸ் எல்லாம் நீ யோசிக்காத. இதுக்கப்புறம் அந்த வண்டியை போய் நிற்கும் போது அங்க இருக்க ஆளுங்களும் இவங்கள பூச்சி போட்டுறாங்க, ஏன்னா இவங்களோட வண்டியும் அப்படியே பெருசா சண்டை போடுற வண்டி மாதிரி இருக்கும். இதனாலேயே அவங்கள பூச்சி போட இதெல்லாம் பாக்குற டோமாவும் சொல்றா, அப்படி ஏதாச்சும் சின்ன தப்பு நடந்தாலும் நீ வந்து அங்க இருக்க எல்லாருமே யோசிக்காமலே போட்டு தள்ளுற, அதுதான் கரெக்டா இருக்கும். இதுக்கப்புறம் அவங்களும் இறங்குறாங்க, ஆமா நீங்களாம் எங்கல இருந்து வரீங்க, நாங்களாம் வெஸ்ட்ல இருந்து வரோம், நாங்க வந்து எதுக்கு தெரியுமா அவங்களை நிறுத்தணும், இந்த மாதிரி இந்த வண்டி வந்து ராயல் ஃபேமிலில இருந்து வந்த வண்டி மாதிரியே இருந்தது, நீங்க வந்து என்ன சொல்றீங்க, இது வந்து எங்களுக்கு வெறுமா கிஃப்ட்ல கிடைச்சது, அதுவும் இல்லாம நாங்க சேஜ் கேண்டிடேட். சரி சரி நீங்க வந்து சேஜ் கேண்டிடேட்னு சொல்றீங்களே, நாங்களே செக் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் அங்க இன்னொரு ஒரு பர்சன் வந்து ஏதோ தர்மோமீட்டர் மாதிரி வச்சு அங்க செக் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் தான் இவங்களுக்கே புரியுது இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சேஜ் கேண்டிடேட் தானே. இதுக்கப்புறம் தான் அந்த லாக்கெட்டையே இவன் காட்டுவான். இதை காட்டினக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே புரியுது, ஏன்னா அந்த லாக்கெட்டை கொடுத்த ரீக்கு அவன் வந்து ராயல் ஃபேமிலில இருந்து வந்தவன், இதனாலேயே அவங்களும் அங்க தலை குனிறாங்க. இதை பார்த்தனருக்கு ரிச்சர்டும் சொல்றான், எங்களால எல்லாம் தலை குனிய முடியாது, ஏன்னா நானும் ராயல் ஃபேமிலில இருந்தா வந்திருக்கேன், அப்பனா இவனும் ராயல் ஃபேமிலில இருந்து வந்தவனா நான் வந்து இவங்க கூட சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன், ஏன்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி ஃபேமிலியில இருக்க ஆளுங்கெல்லாம் பயங்கரமா சண்டை போடுவாங்களா, அதுவும் ஸ்வார்மேன்ஷிப்ல. இதை கேட்டிருக்க கார்டும் சொல்றான், நீ வந்து இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, அவங்க வந்து நம்மளோட கெஸ்ட், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் வந்து பாக்கணும்பா இவங்களோட பவர் எவ்வளோன்னு நான் பாக்கணும். இதெல்லாம் கேட்டிருக்க யோகிரியே சொல்றான், நீ வந்து உன்னோட பவரை டெஸ்ட் பண்ண, ஏன்னா இதுதான் கரெக்டான வாய்ப்பு. அந்த மோக்கா மோக்காவும் இன்னமும் ஏத்தி விடுறா, ஆமா அவன் வந்து பார்க்க வீக்கா தான் தெரியறான், நீ போய் சண்டை போடு, எப்படி பார்த்தாலும் ஏதாச்சும் பிரச்சனை வந்தா யோகிரியை வந்து பாத்துப்பான், நீ போய் தைரியமா சண்டை போடு, ஓ உன்னோட எபிலிட்டியை காட்டு, இதுதான் சரியான வாய்ப்பு. இதனாலே அவளுக்கும் வேற வழி இல்ல, அங்க போய் அவளும் அங்க சண்டை போடுறதுக்கு அவளோட ஸ்டான்ஸ் எடுத்து அங்க நிக்கிறா, ஒரு கையை பின்னாடியும் ஒரு கையை முன்னாடியும், ஏதோ முன்னாடி இருக்கவன் எதுவுமே இல்லாத மாதிரி. இந்த சைடு அவனும் அங்க பயங்கரமா நிக்கிறான், ஏதோ ஒரே போடுல அவளை போட்டு தள்ளுற மாதிரி. இதுக்கப்புறம் அவள அந்த கத்திய மேல தூக்கி போட்டு டக்குன்னு பின்னாடி வந்து அவனோட முட்டியும் உடைச்சு விட்டுறா. இதுவும் ஒரு டைமா அவளோட கத்தியும் அங்க வந்து கீழே விழுதா, இதையும் பிடிச்சு சொல்றா, நீ வந்து உன்னோட தோழியை ஒத்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா நீ இப்போ சண்டை போடுற நிலைமையில கூட இல்ல. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கு எல்லாருமே ஆச்சரியமாயிடுறாங்க, யோகிரியும் யோசிக்கிறான், நான் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலப்பா, சரி ஏதோ ஒன்னு நம்ம வந்து மேட்ச்ல ஜெயிச்சிட்டோம், நம்ம வந்து நிம்மதியா உள்ள போகலாம். இந்த சைடு பயப்புள்ளி அங்க துடிச்சு நினைக்க அவனால 30 நிமிஷத்துக்கு எழுந்து கூட நிக்க முடியல, அந்த அளவுக்கு அடிச்சிருக்கா. இதுக்கப்புறம் யோகிரியும் உள்ள போகும்போது அந்த வாலையும் பாக்குறான், அதுக்குள்ள ஃபுல்லாவே மேஜிக்கல் எனர்ஜியும் ரொம்ப கிடக்குது. அப்புறம் தான் அவனையும் வந்து சொல்றான், ஆமா நீ வந்து இதுதான் பாத்துன்னு இருக்கியா, இதுக்குள்ள மேஜிக் வந்து எப்படி இருக்குன்னு பாக்குற, சொல்ல போனா இத வந்து ஒரு பழங்கால விசாரதா இதை வந்து உருவாக்குனா. இதெல்லாம் கேட்டக்கப்புறம் இப்பதான் அவனுக்கு ஒரு விஷயமும் ஞாபகம் வருது, இந்த மாதிரி போன எப்படி சொல்ல அவன் வந்து அங்க வாழ் பாத்திருப்பான்ல, அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த வாழ் இருக்கு. இப்படி இவங்களும் அதை பத்தி பேசினு இருக்கும் போது அங்கே டோமா வந்துடலா. இதை பாக்குற அவனு கேக்குறான், சரி வாங்க உங்களுக்கு நான் வந்து இங்க இருக்க சிட்டியை நான் சுத்தி காட்டுறேன், நீங்க வந்து இங்க இருக்க சிட்டிக்கு புதுசுல, எனக்கு வந்து எல்லா ரூட்டும் தெரியும், அதனால நான் வந்து சுத்தி காட்டுறேன். இதுக்கப்புறம்
அப்புறம் இவங்களும் அங்க சிட்டில நடந்து போயின்னு இருக்க டோமாவும் கேக்குறா, டோமாவும் கேக்குறா, இந்த மாதிரி எல்லாருமே எதுக்கு ஆர்மர் போட்டு சுத்தின்னு இருக்காங்க, ஏதோ இப்பயே யாராச்சும் வந்து சண்டை போடுற மாதிரி. அதுவா உனக்கு வந்து தெரியாதுல்ல இந்த விஷயம், கீழே வந்து ஒரு டார்க் கிளவுட் இருக்கான், இந்த எத்தனை டார்க் கிளவுட் அங்கங்க இதெல்லாம் இருக்கு. ஆமா அவன் வந்து ரொம்பவே பவர்ஃபுல், அதுவும் இல்லாம அவன் எப்ப வேணாலும் இங்க சம்மன் ஆவான். அதனாலதான் எல்லாருமே எச்சரிக்கையா அவங்களோட சூட்டை போட்டுன்னு சுத்தின்னு இருக்காங்க. அவன் போனதுக்கு அப்புறம் தான் யோகிரியே அங்க சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட கூட்டாளிங்களை தேடி ஆகணும், என்னது நம்மளோட கூட்டாளிங்களா, அவங்க என்ன நம்மளோட டீம் மேட்சா என்ன அப்படி சொல்ற, அவங்க வந்து நம்மளை ஏமாத்திட்டாங்க, ஆனா அதுக்கு நான் வந்து அவங்களை மன்னிக்க மாட்டேன். இதுக்கப்புறம் இவங்களும் அங்க இருக்க கேசலுக்கும் வராங்க, அங்க எல்லா கேண்டிடேட்டும் வந்திருக்காங்க, அங்கே ஒரு கிங்கும் இருக்கான், அந்த கிங்கும் அங்க இருக்க ஆளுங்களை வெல்கம் பண்ணும் போது அப்பதான் அங்க இருக்க ஒரு பையனை சொல்றான், நீதான் அந்த கிங்கா, என்னது நீதானா, உனக்கு வந்து எவ்வளவு தைரியம் இருக்கும், இந்த மாதிரி என்ன நீ இப்படி சொல்லலாம். ஆனா இதை கேட்டு இருக்க யோகிரியே சொல்றான், ஆமா இவன் யாரு, தேவையில்லாம வாய் கொடுக்கறான், இவ்வளவு தைரியம் தான் என்ன பார்த்து இப்படி சொல்லிருப்ப, அவ்வளவு சீக்கிரத்துல என் கையில இந்த மாதிரிலாம் யாருமே சொன்னது இல்ல. இதுக்கான தண்டனை என்னன்னு தெரியுமா, இப்படி இவன் சொல்லும் போதே அந்த பையனோட விரல்களை அப்படியே கட் பண்ணி விட்டுறான். அப்புறம் தான் இந்த பையனோட டைட்டில வச்சு அங்க இருக்க எல்லாருமே கூப்பிடுறாங்க, அந்த டைட்டில எல்லாம் என்னால வாயில சொல்ல முடியாது, நான் வந்து சைட்ல போட்டு விடுறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி டைட்டில வச்சு இருக்க இதை கேட்கற டோமாக்கு அங்க ஆச்சரியம், இது இதெல்லாம் ஒரு டைட்டிலா அப்படின்னு. இதுக்கப்புறம் தான் அந்த கிங்கே சொல்றான், உங்களோட வேலை என்னன்னு தெரியுமா, அதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும், ஏன்னா இந்த எபிசோட இங்கே முச்சு விட்டாங்க. ஸோ மறக்காம கீழே லைக் பண்ணிருக்கேன், இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல வந்து நிறையவே பாசிட்டிவ் சீனை காட்டியிருப்பாங்க, நம்ம ஹீரோவோட ஸ்டோரியை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறைய மிஸ்டரி இருக்கு, அதுவும் இல்லாம டார்க் கிளவுட் நிறைய பேர் இருக்காங்க, அதுவும் இல்லாம இவங்களுக்கு என்ன வேலை, அதெல்லாம் நம்ம போக போக வர எபிசோட பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ இதுக்கு அத்த வர எபிசோட நோட்டிபிகேஷன் வரும். அப்படி நீங்க சைட்ல வர ரெண்டு அனிமே நீங்க பாக்கலையா, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுவும் நல்ல அனிமே தான். ஸோ செக் அவுட் பண்ணுங்க. இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சதுனால நான் இந்த எபிசோட இங்கேயே முடிச்சுக்கிறேன், உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.